அன்பரசிங்கிற பேருக்கு பின்னால உங்க பேரை சேர்த்து அன்பரசி சந்திரசேகர்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாய் நிறைய கூப்பிடணும்ப்பா. ஆடம்பரமா வளர்த்த காசு பணம் வேணும், ஆனந்தமா வாழ நீங்களும் பாட்டியும் அம்மாவும் என் கூட இருந்தாலே போதும்ப்பா. இப்பவே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போல இருக்கு, ஆனா அம்மா என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு போயிருச்சுப்பா. மாத்திரமா வசந்தா சொல்லுங்கம்மா. வெளியில செடியெல்லாம் வாடி இருக்கு. சரிம்மா, நீ போய் அதுக்கு தண்ணி ஊத்திடு. சரிங்கம்மா. வசந்தா சொல்லுங்கம்மா. ரெண்டு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பாட்டி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை பாட்டி. நானும் மஞ்சுவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். சொல்லுங்க சார். அம்மா வீட்டுல யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். சார் வீட்டுல ஆள் இருக்காங்களா? வாங்க. சரி அன்பரசி, போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. அம்மா போலீஸ் வந்திருக்குமா? போலீஸா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. என்னம்மா பண்றது இப்போ? கொஞ்சம் பேசாம இரு. நம்ம விஷயமாவா இல்ல? நேத்து அனன்யா அனுப்பின வீடியோக்காக அன்பரசியை பிடிக்க வந்திருக்காங்களான்னு தெரியல. நீ கொஞ்சம் சும்மா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்கீங்க? மேடம் காலையில இருந்து நீங்க நியூஸ் எதுவும் பார்க்கலையா? இல்லையே சார். என்னமா நியூஸ் அதுதுன்னு சொல்றாரு? கொஞ்ச நேரம் அமைதியாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் பதட்டப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் இது என்ன நடக்குதுன்னு பாப்போம். உங்க வீட்டுல இருக்கிற அன்பரசிங்கிறவங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? அம்மா நமக்காக இவங்க வரல, இவங்க இந்த அன்பரசிக்காக தான் வந்திருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற பொண்ண தப்பா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல சார். சார், நீங்க ஏதோ தப்பா வந்திருக்கீங்க. நியூஸ் பாருங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்லு என்ன? ஹலோ. ஹலோ, சொல்லுடி. எங்க இருக்க சுபா? வீட்டில தான் இருக்கேன். என்னாச்சு? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன ஆச்சு? சுபா, சுபா, ஏ என்ன ஆச்சு சுபா? ஏன் சுபா அழற சுபா? என்னன்னு சொல்லு சுபா. சுபா சொல்லு சுபா. சுபா என்ன ஆச்சு? ஏ ஏன் அழற சுபா? யார் போன் பண்ணா? எதுக்கு அழற சுபா? சுபா நில்லு, சுபா நில்லு சுபா. சுபா 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 கதவை தெரு சுபா. சுபா கதவை தெரு சுபா. சுபா விஸ்வா, விஸ்வா. என்னாச்சு நீ விஸ்வா? என்னாச்சு? யாரோ போன் பண்ணாங்க விஸ்வா. அதுக்கப்புறம் அவ போன்ல ஏதோ பார்த்தா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரூம் குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா விஸ்வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. கதவை தட்டுடா சுபா. சுபா, சுபா, சுபா கதவை தரமா? அனி சுபா, அந்த போன் கொடுங்க. விஸ்வா என்னடா? நம்ம சுபாவை யாரோ தப்பா வீடியோ எடுத்திருக்காங்க. நீ ஐயோ சுபா, சுபா கதவை தர சுபா. என்ன அந்த வீடியோவை சோசியல் மீடியால வைரல் பண்ணிருக்காங்கம்மா. கல்யாணம் நின்னு அப்பா செத்து அதுக்குள்ள இது வேறையா? சுபா, சுபா கதவை தரடா. அம்மா இருக்கேன்டா, என்னன்னாலும் நம்ம பாத்துக்கலாம். நீ கதவை தரம்மா. சுபா கதவை தர. சுபா இங்க பாரு, எல்லாரும் இருக்கும், ஒண்ணு ஆகாது. கதவை தர சுபா, கதவை தர சுபா. விஸ்வா சுபா கதவை தர சுபா. கதவை தோறேட அம்மா.
சமூகத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோ தனியார் கல்லூரியில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சக மாணவியே இந்த வீடியோவை எடுத்ததாகவும் மாநகர காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த மாணவியை கைது செய்ய உள்ளதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. சைபர் கிரைம் போலீஸ்ல இத பத்தி விசாரிக்கும் போதுதான் இந்த பொண்ணோட செல்போன்ல இருந்து வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நேத்து நான் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதும் அங்கிருந்து கிளம்பிட்டேன் சார். காலேஜ்ல அப்ப நான் இல்ல சார். அப்ப எங்க இருந்தீங்க? நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடி சார். நான் வேற இடத்துல இருந்தேன் சார். அதான் எங்க இருந்தேன்னு கேக்குறேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பற மாதிரி இல்ல. ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சா தான் எல்லா உண்மையும் வெளில வரும். ஏமா, அந்த பொண்ணை ஸ்டேஷன் கூட்டுவாங்க சார். ஒரு நிமிஷம் சார். அன்பரசி, நீ எங்க இருந்தேன்னு சொல்லுமா. பாட்டி, அது வந்து நீ எங்க இருந்தேன்னு தான் சொல்ல. அவங்க ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லு, அப்பதானே உண்மை தெரியும். இது சரி வராது, அரஸ்ட் பண்ணுங்கம்மா. சார், எதுக்கு சார் இப்படி அவசரப்படுறீங்க? அம்மா, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இப்போ இந்த பொண்ணு தான் குற்றவாளி. விசாரிச்சு பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னா விட்டுற போறோம். சார், அவ ஒன்னும் எங்க வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது. இங்க வந்து தஞ்சம் புகுந்திருக்கா, அவ்வளவுதான். சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என் பையன்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. சந்திரா, நம்ம வீட்டுக்கு அன்பரசியை கைது பண்ண போலீஸ் வந்திருக்காங்கப்பா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? முதல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் கொடுங்கம்மா. ஆ, சரிப்பா. சார், என் பையன் பேசணுமா, இந்தாங்க. சொல்லுங்க சார். சார், வணக்கம் சார். சார், எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம் சார். சார், அன்பரசி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாதீங்க சார். சார், எல்லாமே இந்த பொண்ணு தான் பண்ணிருக்கு. எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இது சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் வேகமா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் ரீச் ஆயிருச்சு சார். எங்க கையில ஒண்ணும் இல்ல சார். சார், நான் வந்துட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க சார். எங்க கடமையை எங்களை செய்ய விடுங்க சார். தயவு செஞ்சு குறுக்க நிக்காதீங்க சார், பிளீஸ் சார். ஹலோ அம்மா,
நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் கூட்டு வாங்கம்மா. சரிங்க சார். அன்பு ஐயோ மாமா, மேடம் மாமா, சந்திரா மேடம், எவ்வளவு சொல்லியும் கேட்காம அன்பரசி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக பாக்குறாங்கப்பா. அம்மா நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம்மா. அது வரைக்கும் அன்பரசி அவங்க கூட்டிட்டு போகாம பாத்துக்கோங்கம்மா. நானும் பேசிட்டு தான்ப்பா இருக்கேன், ஆனா அவங்க எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா, நான் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். அம்மா கூட்டு வாங்கம்மா. அன்பரசி பண்ணல. கொஞ்சம் நாங்க சொல்றத கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்ல இல்ல எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, அத வாங்கிட்டு போங்க. என்ன திமிரா பேசுறீங்க? திமிரா எல்லாம் பேசல சார், நாட்டுல நடக்கிறதானே சொன்னேன். அம்மா ரொம்ப பேசுறீங்க, இந்த பொண்ணு வெளியில வர முடியாத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங்கா போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஆமா தள்ளுவீங்க தள்ளுவீங்க, அது வரைக்கும் நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம். மக்கோ மங்கா கொஞ்சம் பேசாம இரு, நான் நல்லதுக்கு தானே பேசுறேன். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா, நமக்கு என்ன வந்துச்சு? நல்லதுக்கே இப்ப காலம் இல்ல, எக்கேடோ கெட்டு போகட்டும், நீ விடு. சார் என் பையன் வந்துட்டு இருக்கான் சார், தயவு செஞ்சு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எதுவா இருந்தாலும் அவரை ஸ்டேஷன்ல வந்து பேச சொல்லுங்க. அன்பரசி அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். பாட்டி நான் எதுமே பண்ணல பாட்டி. அன்பரசி சொல்லுங்க, நான் சொல்றல்ல ப்ளீஸ் மேடம். அன்பரசி அண்ணாதம்மா, அப்பா இருக்க, அப்பா மாதிரி நான் இருக்கம்மா, நான் உன்ன விடவே மாட்டேம்மா. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சார். இங்க பாரு, எது நடந்தாலும் என்ன தாண்டிதான் நடக்கணும். என் உசிரே போனாலும் நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேம்மா. போன கட் பண்ணுமா அன்பரசி, முதல்ல அழுகை நிறுத்து. சார் நான் கும்பிடுற முருக மேல சத்தியமா நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல சார். எனக்கு தெரியும்மா. கடமையை செய்ய விடுங்க. Thank you.
என்னடி இது? இந்த நேரம் பார்த்து அந்த வீடியோ அனுப்பினவன் கால் பண்றான். ஹலோ, எப்படி வீடியோவை நல்லா எடுத்திருக்கானா? ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? இத பாருங்க சார், நாங்க எந்த தப்பு பண்ணல சார். போலீஸ்ல கொடுத்தா யாரு தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்ககிட்ட கொடுக்கட்டுமா வீடியோவை? ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்போ நான் கேட்கறத கொடுத்து உங்க பிரச்சனையை முடிச்சுக்கோங்க. சரிங்க சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, அதை வாங்கிக்கிட்டு அந்த வீடியோ எங்ககிட்ட கொடுத்துருங்க சார். சார், என் மகளோட வாழ்க்கை, என் பேத்தியோட எதிர்காலம் எல்லாம் இருக்கு சார. அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் சார். நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்கீங்க சார். சரி, உடனே ஒரு 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க.